டெல்லியில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் அவசர சட்டம். ஆம் ஆத்மி கோரிக்கையை ஏற்று எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ். பெங்களூருவில் திங்கட்கிழமை தொடங்குகிறது எதிர்க்கட்சிகளின் கூட்டம். முக ஸ்டாலின், சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அமலாக்கத்துறை வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. மேல்முறையீடு செய்ய மருத்துவமனையில் சந்தித்து கையெழுத்து பெற்று வழக்கறிஞர்கள். சிவகங்கை, மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை அருகே விசாரணைக்கு சென்றவர் போலீஸ் தாக்கியதில் இருந்ததாக புகார். மாரடைப்பால் உயிரிழந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்திருப்பதாக மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் விளக்கம். டெல்லியில் மழை குறைந்தபோதும் பல இடங்களில் வடியாத வெள்ளம். வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஆம் ஆத்மி பாஜக இடையே மோதல். மருத்துவ தரவரிசையில் பொதுப்பிரிவில் மாணவர் பிரபஞ்சன் 7.5% இடஒதுக்கீட்டில் சேலம் கிருத்திகாவும் முதலிடம். கலந்தாய்வு வரும் 25ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மதுரையில் மாநாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மதுரை நூலகத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சுட்டிருக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். சமூக ஊடகங்களில் கருத்து கூறிய 6 பேர் விசாரணைக்கு ஆஜராக கோவை போலீசார் சம்மன். காமராஜரை இழிவாக பேசிவிட்டு இன்று காமராஜர் படத்திற்கு எந்த முகத்தை வைத்து திமுக மரியாதை செய்கிறது. மதுரை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் ஒற்றை யானை நடமாட்டம். வாகனங்களை கவனமுடன் இயக்க வனத்துறை அறிவுரை. மதுரையின் புதிய அடையாளமான கலைஞர் நூற்றாண்டு நூலகம். கலைஞருடன் நேரில் உரையாடி மகிழ்ந்த மக்கள். உழைப்பு 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 அதுதான் முன்னேற்றத்தின் காரணம், அவருடைய பொதுவாளருடைய வெற்றியின் காரணம் என்று அண்ணா அவர்களே என்னுடைய தமிழ்நாடு கேட்டுக்கொண்டதை நான் நிலைப்படுத்துவோம். புதுவை, ஹைதராபாத், புதுவை, மங்களூரு இடையே ரயில் சேவை. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆலோசனை. வீடுகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் வர்த்தக பயன்பாடாக கருதப்படும் என பரவும் செய்தி உண்மை இல்லை என மின்வாரியம் விளக்கம். சாதி மதத்தை கடந்து வாழ்க்கையை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகர விருத வளவிழாவில் நடிகர் சூர்யா மாணவர்களுக்கு அறிவுரை. சாத்தூர் அருகே ஓடும் ரயிலில் படிக்கட்டில் அமர்வது தொடர்பாக கைகலப்பு. தவறி கீழே விழுந்த 2 பேர் உயிரிழப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் 100 ரூபாய்க்கு குறையாத தக்காளி விலை. இஞ்சி பூண்டு விலையும் தொடர்ந்து அதிகரிப்பதால் பொதுமக்கள் கவலை. தமிழகம், புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவாருடன் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சந்திப்பு. மீண்டும் இணைவது பற்றிய கேள்விக்கு சரத்பவார் பதில் சொல்லவில்லை என்று பிரபுல் பட்டேல் பேட்டி.